குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைய தினசரி தியானத்திலே நாம் பார்க்க போகிற ஒரு காரியம்தான், துக்கங்களுக்கும் முடிவுண்டு. ஏசாயா 43:1-11 வாசியுங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் என்ற வார்த்தையை ஏசாயா 43:2 நீங்கள் வாசிப்பீர்கள். நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மரிப்பதை நாம் விரும்ப மாட்டோம். நம்முடைய சரீரத்தில் ஒரு வியாதி வருவதை நாம் விரும்ப மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை வருவதை நாம் விரும்ப மாட்டோம். இவைகள் யாவும் வராமல் தேவன் நம்மை காக்க வேண்டும் என்பதே அவரிடத்தில் நமக்கிருக்கும் மிக பெரிய எதிர்பார்ப்புகளாய் இருக்கும். நமக்கு மன பாதிப்பை ஏற்படுத்தும் எந்த ஒன்றையும் நாம் வெறுக்கவே செய்வோம். ஆனால் இவைகள் என்றாவது ஒரு நாள் நடைபெறவே செய்யும். நம்முடைய அபிலாஷிகள் யாவற்றையும் தேவன் நிறைவேற்றுவதை நாம் காண முடியாது. தேவன் நியமித்த இயற்கையான உலக இயக்கத்தில் இவைகள் யாவற்றையும் நாம் சந்தித்துதான் ஆக வேண்டும். மலை போன்ற விசுவாசங்கள் நமக்கு இருந்தாலும் இயற்கை விதிகளின் இயக்கங்களில் நடைபெறுகின்ற பல துக்கமான விஷயங்கள் நடந்தே தீரும். தேவன் தம்மை நேசித்து நடக்கின்றவர்களுக்காக எப்பொழுதும் இயற்கை விதிகளை தடுத்து நிறுத்துவது இல்லை. எனவே சில சூழ்நிலைகள் தேவனை பின்பற்றாதவர்களுக்கு வருவது போல நமக்கும் வரும். ஆனால் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் தேவனை சார்ந்து நாம் வாழ்கிறவர்களாய் இருந்தால் தேவன் நம்மோடு இருந்து தம்மை தாங்குவார். அழுகையின் சூழ்நிலைகளை அவர் தடுக்காமல் இருந்தாலும் அழுகின்ற வேளையில் ஆறுதல் செய்ய அவர் மறப்பதில்லை. துக்கமே வராமல் அவர் தடுக்காதிருந்தாலும் துக்கப்படுகின்ற தம்முடைய விசுவாசிகளை அவர் துவண்டு போகாமல் தாங்கி நடத்திட தாமதிப்பு இல்லை. அப்படி ஒன்று நிகழ்ந்தால் எப்படி என்னால் அதன் பின் வாழ முடியும்? அதுபோல ஒன்று நிகழ்ந்துவிட்டால் அதனை என்னால் எப்படி தாங்க இயலும் என்பது போன்ற கேள்விகள் மனதின் ஆழங்களில் தோன்றி மறைகின்ற வேலைகள் உண்டு. ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு இருந்தால் அவர் நம்மை எந்த நிலையிலும் நடத்துவார். கர்த்தருடைய திவ்ய பிரசன்னம் நம்முடைய எந்த வாழ்க்கை சூழ்நிலையின் நடுவிலும் நம்மை தேற்றி திடப்படுத்தி வலுவாக நிறுத்த வல்லமையானது. நெருக்கப்படுகின்ற வேலையிலும் நம் ஒடுங்கி போகாதபடி தேவ பிரசன்னம் நம்மை தாங்கும். கலக்கங்கள் ஏற்படுகின்ற நேரங்களிலும் மனமுறிந்து போகாமல் தேவ சமூகம் நம்மை காத்து கொள்ளும். அந்த தேவ பிரசன்னத்தில் வாழ்ந்திட கவனமாய் இருப்போம். இன்றைய சிந்தனைக்காக, தேவன் தர விரும்பியவைகளை அடைந்திட அசதியாய் இராதே. அவர் தர விரும்பாதவைகளை பெற்றிட பிரயாசப்படாதே. இனி வரும் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்கள் அனைவரையும் வழி நடத்துவாராக. ஆமீன்.